பணக்காரங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஏழையாக இருக்கவங்க அவங்களும் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்க படுற பாடு இருக்கு. நம்ம வருஷம் பூரா வேலை பார்க்குறோம், ஆனால் நம்ம கையில் காசே இல்லை. பணக்காரங்க வேலையே பார்க்குறதில்ல, அவங்க கையில் மட்டும் எப்படி காசு இருக்குன்னு நீங்கள் என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். முதல்ல ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அசட் அண்ட் லயபிலிட்டி. அசட், ஒரு சொத்து என்றைக்குமே உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதே ஒரு லயபிலிட்டி, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு சொந்தமான நாலு வீடை வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வாடகையை வருமானமாக கொண்டு வரும். ஆனால் நீங்கள் இருக்கிற வீடே வாடகை வீடாக இருந்தாலோ இல்லாட்டி லோனில் வாங்கியிருந்தாலோ அது உங்களுக்கு செலவு தானே. மிடில் கிளாஸாக இருந்து பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னுடைய வருமானத்துக்குள்ளே செலவை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஏழைகள் தான். அதுக்கு அப்படியே எதிர்மறையாக தன்னுடைய செலவுக்கு ஏற்றளவுக்கு தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கணும்னு நினச்சி அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடுறவங்க நிச்சயமாக ஒரு நாள் பணக்காரங்களாவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு பர்சன்ஸை கம்பேர் பண்ணலாம். ரெண்டு பேருக்கும் 22 வயசு, பர்சன் 1, பர்சன் 2. ரெண்டு பேருமே தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக வேலைக்கு போகிறாங்க. மாதம் 20,000 சேலரியில் ரெண்டு பேருமே வேலைக்கு சேர்றாங்க. பர்சன் 1க்கு பைக் மேலே ரொம்ப ஆர்வம், அவர் 5,000 ரூபாய் இஎம்ஐயை கட்டி ஒரு பைக் வாங்குறார். பெர்சன் 2 அதே 5,000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடாக பண்ணுறாரு. 3 வருஷத்துக்கு கழித்து பார்த்தோன்னா பெர்சன் 1.5 லட்சம் ரூபா உள்ள பைக்கை 180,000 கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டோட வாங்கியிருப்பார். இன்றைக்கி அந்த பைக்குடைய மார்க்கெட் வேல்யூ 80,000 நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டோன்னா அவருக்கு 1 லட்சம் ரூபாய் லாஸ். பெர்சன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 180,000 ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க, அது இப்போது 210,000 ரூபா மாறியிருக்கு, அவருக்கு 30,000 ரூபா லாபம். இந்த எடுத்துக்காட்டு மூலியமாக யார் பணக்காரங்களாக இருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெர்சன் 2 தான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற பிஸ்னஸ்க்கோ மற்ற பிஸ்னஸில் முதலீடாக பண்ணுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். இதன் மூலியமாக அவருடைய பணம் மேலும் மேலும் வளரும், அவர் குறுகிய காலத்திலேயே நிச்சயமாக ரிச் ஆயிடுவார். இப்போது சேவிங்ஸ் பண்ண பணத்தை க்ரோ பண்ணுறதுக்கான சில வழிகளை பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டாக் அட்வைஸரை ஃபாலோ பண்ணலாம். இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதில் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். அப்படி இல்லைனா ரொம்ப சேஃபான வழி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்கே நீங்கள் ரொம்ப சேஃபாகவே உங்களுடைய பணத்தை க்ரோ பண்ண முடியும். அடுத்தது ரியல் எஸ்டேட், இதுவும் உங்களுடைய சேவிங்ஸ் பண்ண பணத்தை க்ரோ பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்தது கோல்டுங்க, ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ப்ராபப்ளி தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கூட நான் சொல்லுவேன். இன்றைக்கி மிடில் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது கோல்டு தான். உங்கள் பணத்தை நீங்கள் கோல்டாக மாற்றி வச்சிங்கன்னா கோல்டு என்றைக்குமே கோல்டு தான், அதனுடைய மதிப்பு குறையவே குறையாது, உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பணம்னாலும் எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கோல்டில். பேங்க் டெபாசிட்டில் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் அதை இங்கே சஜஸ்ட் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.